பணம் நம்மகிட்ட நிறையா இருந்தால் 4 பேர் நம்மளை திரும்பி பார்ப்பாங்க. அதே அந்த பணம் நம்மகிட்ட இல்லைன்னா நாம் 4 பேரை திரும்பி பார்க்கணும். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஏன் ஓடிக்கிட்டே இருக்கான்? அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க அந்த காகிதம், அந்த ரூபா நோட்டை சம்பாதிக்கிறதுக்கு தானே. இன்றைக்கி கூட சரஸ்வதி சபதம் படம் எடுத்தால் கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு எடுத்தால் படத்தையே செல்வம் தான் முடிப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி பசங்களை பள்ளிக்கூடத்தில் சேர்த்தணுன்னா பணம் வேணும், மெடிக்கல் செலவுனா பணம் வேணும், வீட்டு லோனை அடைக்கணும்னா இன்றைக்கி பணம் வேணும். அந்த பணம் நேற்று வரைக்கும் கரன்சி நோட்டாக இருந்தது. இன்றைக்கி கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுன்னு இருக்குது. நாளைக்கு அது என்னவா மாறப்போகுது? அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். பணம்னா என்ன? பணம்ங்கிறது ஒரு நம்பிக்கை, ஒரு வேல்யூ. இப்போ என்கிட்ட ஒரு 50 ரூபா இருக்குன்னா 50 ரூபாய்க்கு போய் ஒரு காய்கறி கடையில் ஒரு 1/2 கிலோ தக்காளி வாங்குகிறேன். அவன் அந்த 50 ரூபா நோட்டுடைய வேல்யூ, அந்த என்னுடைய நம்பிக்கையை அவன் நம்புகிறான். ஸோ அந்த நோட்டை வாங்கிட்டு எனக்கு வந்து 1/2 கிலோ தக்காளி கொடுக்குறான். இப்போ அவன் அந்த 50 ரூபாயை எடுத்துக்கிட்டு வேறு கடையில் போய் ஒரு பாத்திரம் வாங்குவான். அந்த பாத்திர கடைக்காரன் அந்த 50 ரூபாயை எடுத்துகிட்டு போய் ஒரு புஸ்தக கடையில் போய் புக்கு வாங்கலாம். ஸோ அந்த ரூபாய் நோட்டுங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை. ஸோ காலகாலமாக இந்த நம்பிக்கைங்கிறது, அந்த பொருள் இன்றைக்கி வந்து ரூபாய் நோட்டாக இருக்கிறது வெவ்வேறு பொருளாக வெவ்வேறு காலகட்டத்தில் இருந்தது. 1000 வருடங்களுக்கு முன்னாலெல்லாம் பார்த்தோம்னா ஒரு விவசாயி அவனுடைய நிலத்தில் நெல் விதைச்சிருப்பான், இல்லை ஒரு தானியத்தை விதைச்சிருப்பான். அவன் அதை கொண்டு போய் இன்னொருத்தனுக்கு என்ன தேவைப்படுமோ அவங்ககிட்ட அதை கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருக்கிறத இவன் வாங்கிக்குவான். ஸோ இது ஒரு பண்ட மாற்று முறைன்னு நாம் சொல்லுவோம், பார்ட்டர் எக்கானமி. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ ஒரு அந்த ஊரில் ஒரு முடிவெற்றவர் இருக்கார். அவர்கிட்ட போய் இவன் வந்து கொஞ்சம் அவங்ககிட்ட இருக்கிற நெல்லை கொடுத்துட்டு அவன் போய் முடிவெட்டிக்கிறான்னு வச்சுக்கலாம். இப்போ முடிவெட்டுறவனுக்கு இப்போ நெல் தேவைப்படுது. அவன் வந்து இவன் வீட்டுக்கு வந்து, சார் எனக்கு கொஞ்சம் நெல் தேவைப்படுது, கொஞ்சம் முடிவெட்டவன்னா இவனுக்கு அந்த முடிவெட்டிக்க வேண்டிய அவசியமே அன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த பண்ட மாற்று முறையில் இவ்வளோ பிரச்சனைகள் அப்போ இருந்தது. ஈஸியாக ஒரு பொருளை இவங்கிட்ட இருக்கிறத அவங்ககிட்ட மாற்றிக்கிட்டு அவனுக்கு தேவையான சர்வீஸை வாங்கிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சேலஞ்சிங்கான பிரச்சனையாக இருந்ததுனால ஏதாவது ஒரு காமனாக ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு அந்த எக்கானமி மாற ஆரம்பிச்சது. அப்படி மாற ஆரம்பிக்கும் போது முதல்ல அவங்க சூஸ் பண்ணது சால்ட், உப்பு. ஸோ இந்த உப்பை தான் வந்து ஒரு வேல்யூ, அவங்களோட நம்பிக்கையை வச்சுட்டு இருந்தாங்க. உப்பை கொண்டு போய் கொடுத்து அவங்களுக்கு தேவையானதை வாங்கிக்குவாங்க. ஸோ அவன் அந்த உப்பை கொண்டு போய் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அவனுக்கு தேவையானதை வாங்கிக்குவான். ஸோ இதனால தான் நம்மளுடைய சம்பளத்துக்கு இங்கிலீஷில் பேர் கூட சேலரின்னு சொல்லுவோம். அந்த சேலரிங்கிறது அந்த சால்ட்லேருந்து வந்தது தான். அதே இந்த உலகத்தில் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, கடற்கரை ஓரத்தில் இருக்கிறவங்க இந்த ஷெல்லுன்னு சொல்லுவோம், இந்த சிப்பி. அந்த சிப்பியை தான் வந்து ரொம்ப காலமாக அவர்களுடைய நம்பிக்கை, வேல்யூ, அந்த பணம், அந்த எக்கானமி அந்த ஷெல்லை வச்சு தான். ஸோ அந்த ஷெல்லை கொடுத்து அவங்க வேலையை வாங்கிக்குவாங்க. அந்த ஷெல்லை கொடுத்து அவங்களுக்கு தேவையான உணவு பண்டத்தை அவங்க வாங்கிக்குவாங்க. ஸோ அதனால தான் இந்த இங்கிலீஷில் கூட சொல்லுவோம் ஷெல்லிங் அவுட். அதாவது என்கிட்ட கொஞ்சம் நிறையா பணம் இருந்ததுன்னா அந்த பணத்தை, எக்ஸஸாக இருக்கிற பணத்தை கொடுத்து நான் ஒரு பொருளை வாங்கும்போது அதை நம்ம இங்கிலீஷில் ஷெல்லிங் அவுட்னு சொல்கிறதும் இங்கேருந்து ஒரிஜினேட் ஆனது தான். பட் இதில் எல்லாமே வந்து பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்ததுனால கொஞ்சம் இந்த மெட்டல் பக்கம் போக ஆரம்பித்தோம். இந்த வெள்ளி, தங்கம் இதை வச்சுட்டு நம்ம வந்து காயின் மாதிரி டோக்கன்ஸை பண்ண ஆரம்பித்து அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆரம்பித்து இந்த பணம் வந்து ஒரு காயினாக மாற ஆரம்பிச்சிது. இந்த நடுவில் இந்த ஆஃப்ரிக்காவில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி நடந்தது. அதாவது அவங்கக்கிட்ட அந்த ஆஃப்ரிக்காவில் கடற்கரை ஓரத்தில் கொஞ்சம் கிளாஸ் மாதிரி சில பீட்ஸ், இந்த மணிகள் இருக்கும். அவங்க ரொம்ப காலமாக அதை தான் வந்து பணமாக உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த யூரோப்பியன்ஸ் வந்து இந்த ஆஃப்ரிக்காவுக்கு உள்ளே வரும்போது இவங்க வந்து அதெல்லாம் அங்கே பார்க்குறாங்க. ஓ, இந்த மணியை பார்த்தா ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது. ஏன்னா அப்போ வந்து கிளாஸ் ப்ளோயிங் டெக்னாலஜி யூரோப்பில் இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்க, யூரோப்பில் இருக்கிற கிளாஸ் ப்ளோயிங் டெக்னாலஜியில் அந்த ஆஃப்ரிக்காவில் கிடைக்கிற அதே அந்த கண்ணாடி மணி மாதிரி அவங்க பண்ணி நிறைய கப்பலில் லோடு லோடாக ஏற்றிக்கிட்டு வந்து இந்த ஆஃப்ரிக்காக்காரங்கக்கிட்ட அந்த மணியை கொடுத்து அவங்களெல்லாம் விலைக்கு வாங்குறாங்க. இப்படித்தான் இந்த ஸ்லேவரியும் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி தான் அந்த ஸ்லேவரியில் அந்த ஆஃப்ரிக்கன்ஸை நிறைய பேர்த்த அமெரிக்காவுக்கு அடிமைகள் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த டெக்னாலஜியும் பணமாக இருந்தது. மாற வேண்டிய கட்டத்துக்கு வந்த பின்னால் நிறையா டிஸ்அட்வான்டேஜ் இருந்தது. வந்து இந்த மெட்டலில் என்னென்னா, இப்போ நான் இங்கேருந்து ஒரு நாட்டுக்கு போகிறேன் அப்படின்னா அந்த நாட்டுக்கு நான் போகும்போது நான் சேர்த்து வச்சுட்டுருக்கிற மெட்டல், இந்த தங்கம், வெள்ளி, இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போகிற ஒரு பிரச்சனை இருக்குங்கிறதுனால தான் அதுக்கப்புறம் காகிதத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பணமாக. ஸோ அந்த காகிதம் பணமாக வரும்போது இதுலேயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அதாவது கவர்மெண்ட் வந்து இதை ஆத்தரைஸ் பண்ணணும். ஸோ ரொம்ப காலமாகவே இந்த பணம் வந்து வெள்ளி காசாகவும் தங்க காசாகவும் இருந்தது. இதில் என்ன பிரச்சனைன்னா, இப்போ ஒருத்தன் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும்னா அத்தனை செல்வங்களையும் எடுத்துகிட்டு போகிறது ஒரு பெரிய சேலஞ்ச். அது மட்டும் இல்லாமல் அதை சேஃபாக எடுத்துகிட்டு போகணும். போகிற வழியில் கொள்ளைக்காரங்க வந்து திருடிட்டு போயிடலாம், அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இதில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறதுனால அங்கேருந்து தங்கம் வெள்ளியிலேருந்து ரூபா நோட்டாக இந்த பணம் மாற ஆரம்பிச்சது. அந்த பணம் ரூபா நோட்டாக மாறினதுக்கப்புறம் இப்போது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுன்னு மாற ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் என்ன பிரச்சனைன்னா, முதல் பிரச்சனை ப்ரைவசி. இப்போ நான் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டை யூஸ் பண்ணி ஆன்லைனில் ஒரு பொருளை நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாளே என்னோடய சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு இந்த பொருட்களை வாங்க விருப்பம் இருக்கலாம் அப்படின்னு நமக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும். ஸோ அப்போ எனக்கு ப்ரைவசியே இல்லை. நான் என்ன பொருளை வாங்கணும்னு நான் டிசைட் பண்ணுறது வெளியில் இருக்கிறவன். நான் நேற்று என்ன வாங்கினேங்கிறது இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா கமர்ஷியல் ஆர்கனைசேஷனுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்போ எனக்கு ப்ரைவசியே கிடையாது. ரெண்டாவது விஷயம், நான் என்னுடைய பணத்தை நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் அனுப்புகிறேன் அப்படின்னா அந்த பணம் நேராக போயிடுறதில்ல. என்கிட்ட இருக்கிற பணம் இன்னொரு ஏஜென்சிக்கு போகுது. அது கவர்மெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ரைவேட் பேங்காக கூட இருக்கலாம். அங்கே அதுக்கான ஒரு ஃபீஸ் அவங்க எடுத்துகிட்டு மீதி பணம் தான் நம்ம அனுப்ப வேண்டியவங்களுக்கு போகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பணத்தை நம்ம பணமாக யூஸ் பண்ணும்போது ஃபோர்ஜரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த கள்ள நோட்டுகள்லாம் நிறைய பேர் அடிக்கிறதெல்லாம் நம்ம வந்து அப்பப்போ நியூஸ் மீடியாவில் நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பிரச்சனைகள்னால தான் இதை எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுறதுக்காக இந்த பணம் இனி வரும் காலங்களில் வேறு ஒரு ஃபார்முக்கு மாறப்போகிறது அப்படிங்கிறது தான் இப்போ டெய்லி நியூஸில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ சமீபத்தில் கூட இந்த எல் சால்வடோர் இப்போ அவர்களுடைய கரன்சியை மாற்றுவதற்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னது அப்படின்னா, அதுதான் டிஜிட்டல் கரன்சி, த கிரிப்டோ கரன்சின்னு நம்ம இப்போ சொல்கிறோமே. அந்த கிரிப்டோ கரன்சியில் ஒன்று தான் பிட்காயின். ஸோ இந்த பிட்காயின் சில நாடுகளில் இப்போது அதை லீகல் ஆக்கலாமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கிரிப்டோ கரன்சி வந்து லீகல் தான், ஆனால் அது லீகலாக ஒரு டெண்டருக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு எப்படி சொல்லணும்னா, 2018 வரைக்கும் இந்தியாவில் கிரிப்டோ கரன்சி வந்து இல்லீகல். 2018 தான் இந்த டிஜிட்டல் கரன்சியை கொண்டு உபயோகப்படுத்தலாம், அதாவது ஒரு டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் அதை ஒரு டெண்டராக யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒரு கம்பெனிக்கு ஸ்டாக் இருக்கும், அந்த ஸ்டாக்குக்கு பாண்டு நம்ம கையில் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த ஸ்டாக் பேப்பர் எடுத்துகிட்டு நான் ஒரு கடையில் போய் ஃப்ரிட்ஜை வாங்கலான்னு நினச்சி நான் அந்த கம்பெனி ஸ்டாக்கை நான் அவங்கக்கிட்ட கொடுத்தேன்னா இது லீகலி நாட் அலவுட். அந்த மாதிரி தான். ஸோ இப்போ இந்த கிரிப்டோ கரன்சி வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் சில டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ண முடிஞ்சாலும் ஒரு பொருளை, ஒரு கமாடிட்டியாக நம்ம வந்து இந்தியாவில் எந்த பொருளையும் கிரிப்டோ கரன்சி வச்சு வாங்க முடியாது. அது இன்னும் லீகல் இல்லை. ஆனால் ஒவ்வொரு கண்ட்ரியாக இனி வரும் காலங்களில் இதை லீகலைஸ் ஆக்கப்படலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எல் சால்வடோருங்கிற கண்ட்ரி வந்து நார்த் அமெரிக்காவுக்கும் சவுத் அமெரிக்காவுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு வால் மாதிரி அப்படி ஒரு லேண்ட் மாஸ் போயிட்டுருக்கும். அதில் ஒரு சின்னதாக இருக்கிற ஒரு நாடு தான் எல் சால்வடோர். அந்த நாட்டோட கரன்சி இப்போ வந்து US டாலர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இப்போது இந்த பிட்காயினை லீகலைஸ் பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட்டில் அப்ரூவல் நடந்திருக்கு. ஸோ இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு நாடும் அந்தந்த நாட்டுக்கு தேவையான மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வருவாங்க. ஸோ பணம் டிஜிட்டல் கரன்சியாக உருமாற இருக்குது. ஸோ அப்போது நம்ம கையில் வச்சுருக்கிற இப்போ பணத்தை எல்லாத்தையும் நான் டிஜிட்டல் கரன்சியாக மாற்றணுமா? அப்போது வரும் காலங்களில் புதிய கோல்டு, நவீன கோல்டு இந்த டிஜிட்டல் கரன்சி தானா? இல்லை இது ஒரு சூதாட்டமா? இல்லை இதுனால ஒரு ஃபினான்ஷியல் டிசாஸ்டர், பொருளாதார வீழ்ச்சி நடக்குமா அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய கொஷினாக இருக்குது. இப்போது பிட்காயின்னா என்னென்னு பார்ப்போம். அதாவது பிட்காயின் ஒரு டிஜிட்டல் கரன்சி. இப்போது சிலருக்கு இதில் சில குழப்பங்கள் இருக்கும். ஏதோ கிரிப்டோ கரன்சின்னு சொல்கிறாங்க, பிளாக் செயின்னு சொல்கிறாங்க. அப்போ பிட்காயின்னா என்ன, கிரிப்டோ கரன்சின்னா என்ன, பிளாக் செயின்னா என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. இதை சொல்லிடுறோம். இப்போ கிரிப்டோ கரன்சின்னா நம்ம பணம் மாதிரி. ஆனால் நம்ம பணம்னு சொன்னாலுமே ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பணம் இருக்கு இல்லையா? US டாலர் இருக்குது, யூரோ இருக்குது, அதே மாதிரி ஜப்பானில் yen இருக்குது, நம்ம ஊரில் நம்ம இந்தியாவில் ரூபாய்னு நம்ம சொல்கிறோம். அது மாதிரி இந்த பணம்ங்கிறது தான் கிரிப்டோ கரன்சி. இந்த கிரிப்டோ கரன்சின்னு சொன்னீங்கன்னா கூட அந்த கிரிப்டோ கரன்சினாலே அதில் 2 வேர்டு இருக்குது. ஒன்று கிரிப்டோ, இன்னொன்று கரன்சி. இப்போ கிரிப்டோக்கு வருவோம். அதுக்கு முன்னே இந்த கிரிப்டோ கரன்சியில் ஒரு 4000 டிஜிட்டல் கரன்சி இருக்குது. அதில் டாப் மோஸ்டில் இருக்கிறது பிட்காயின். ரெண்டாவதில் எத்தீரியம்னு ஒன்று இருக்குது. So அது மாதிரி நிறைய ஒவ்வொரு கரன்சிக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. இந்தியால கூட நம்ம ஒரு பிட்காயின்கான கரன்சியை நம்ம இந்தியால சிலர் வந்து உருவாக்கி இருக்காங்க. இதுல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம மக்கள் எங்கேயாவது ஒரு ஹைப் கிடைச்சதுன்னா உடனே அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதை வந்து உலகத்துக்கு காட்டணும்னு ஒரு ஜோக்குக்காக ஒரு ரெண்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 2013 டாட்ச் காயின், அதாவது பிட்காயினுடைய இன்னொரு ஃபார்ம் டாட்ச் காயின்ற பேரில் ஒரு நாய்க்குட்டி மீம் போட்டு ஒரு கரன்சி அவங்க வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த கரன்சியை நீங்களும் நினச்சாலும் க்ரியேட் பண்ண முடியும், ஏன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ஓப்பன் சோர்ஸ். ஸோ அப்படி உருவாக்கும்போது இதுக்கெல்லாம் யார் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பாருங்கள். நீங்கள்லாம் தேவையில்லாமல் இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு ஹைப்பு அப்படின்ட்டு அதை ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க அந்த டாட்ச் காயினை உருவாக்குறாங்க. ஆனால் மக்கள் இதை உண்மைன்னு நம்பி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கி அந்த டாட்ச் காயினுடைய வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ $50 பில்லியன். ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் இந்த டிஜிட்டல் கரன்சிக்கு அவ்வளோ ஹைப் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் இதை நம்ம சொல்கிற முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்குன்னா, 2010 இந்த பிட்காயினுக்கு வந்து அவ்வளோ வேல்யூ கிடையாது. அந்த 2010 ஒருத்தர் வந்து யூஎஸில் ஒரு 10,000 பிட்காயினை கொடுத்து 2 பீட்ஸா வாங்குறாரு. அந்த 2 பீட்ஸாவோட வேல்யூ $41. அந்த $41 வேல்யூ உள்ள 2 பீட்ஸாவை 10,000 பிட்காயின் கொடுத்து வாங்குறார். இன்னைக்கு அந்த 10,000 பிட்காயினுடைய வேல்யூ $637 மில்லியன். அதாவது அவர் ஒரு பீட்ஸாவை $310 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்கார். ஸோ அதனால தான் அவர் அன்றைக்கி வாங்கின நாள் வந்து May 22. ஸோ அதனால் இந்த May 22 பிட்காயின் பீட்ஸா டேன்னு இப்போ வந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிட்காயின் அவ்வளோ தூரம் மிகப்பெரிய இம்பேக்டை, தாக்கத்தை இந்த கடந்த 10 வருஷத்தில் உருவாக்கியிருக்கு. ஆனால் எல்லா அரசும் ரொம்ப கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்குள்ளே நுழையலாமா வேண்டாமா, இல்லை இது ஒரு பொருளாதார சீரழிவை கொண்டு வந்துடுமா, இல்லை இது ஒரு ஹவாலாவாக போயிடுமா. ஒரு பிக்கஸ்ட்டு அட்வான்டேஜ் என்ன இன்றைக்கி இருக்கிற சிஸ்டத்தில் அப்படின்னா, மணி கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் அதுலேயே இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த அரசு நினச்சா நம்ம கையில் இருக்கிற பணத்தை செயலிழக்க செய்யலாம். 8 नवंबर 2016 की रात्रि को 12 बजे से वर्तमान में जारी 500 रुपये और 1000 रुपये के करेंसी नोट லீகல் டெண்டர் நஹி ரஹேங்கே. ஸோ அதையும் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு இந்த பிட்காயினை உருவாக்குறவங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிட்காயின் எப்போ ஆக்சுவலி ஒரிஜினலாக உருவாக்குனது, யார் உருவாக்குனது, இவ்வளோ பெரிய கான்செப்ட்? இன்றைக்கி நோபல் பரிசு எக்கனாமிக்ஸுக்கு கொடுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த பிட்காயின் கிரிப்டோ கரன்சியை உருவாக்குனவருக்கு கொடுக்கலாம். ஸோ யாருக்கு கொடுக்குறது? அதுதான் பிக்கஸ்ட் மிஸ்ட்ரி. இதில் இருக்கிற பெரிய மர்மமே இதை கண்டுபிடிச்சது யார் அப்படிங்கிறது தான். இந்த கான்செப்டை 2008 ஒருத்தர் சத்தோஷி நகமோட்டோ அப்படிங்கிற பேரில் இந்த கான்செப்ட் வெளியில் வருது. ஸோ யார் அந்த சத்தோஷி நகமோட்டோ அப்படின்னு உலகமே தேடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். இன்னும் அவரை கண்டுபிடிக்கவே முடியல. இருக்கிறதுலே கஷ்டமாக புரிஞ்சுக்கிறது டெக்னாலஜி, இன்னொரு பக்கம் கஷ்டமானது எக்கனாமிக்ஸ். இந்த ரெண்டு கஷ்டமான கான்செப்டையும் கொண்டு வந்து ஒரு கிரிப்டோ கரன்சின்னு சாதாரணமாக ஒருத்தர் உருவாக்கிட்டு போயிட்டார். இது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர். அதாவது என்னென்னா, இன்றைக்கி நம்ம பேங்க்குக்கு போனோம்னா நம்ம பணம் போடுறோன்னு வச்சுக்கோங்க. பணம் போட்டால் அங்கே இருக்கிற கிளர்க் என்ன பண்ணுவார்னா, நம்ம எவ்வளோ பணம் போட்டோங்கிறத அவர் உள்ளக்குள்ளே ரேக்கில் வந்து நிறையா லெட்ஜர்ஸ் இருக்கும். அந்த லெட்ஜரை ஓப்பன் பண்ணுவார், ஓப்பன் பண்ணி அதில் என்ட்ரி பண்ணிடுவார். ஸோ அந்த லெட்ஜரை என்டர் பண்ணிவிட்டு உங்கள் பாஸ்புக்லேயும் அந்த என்ட்ரி போட்டுட்டு அவர் உள்ளே எடுத்து வச்சுருவார். இந்த பிட்காயினில் என்ன நடக்கும் அப்படின்னா, இது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் என்விரான்மெண்ட். எங்கெங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியாது, அது ஒரு க்ளவுடில் இருக்குது. ஸோ நாம் நடக்கிற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் அதில் ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னா, இந்த ஹேக் பண்ணுறவங்க ஹேக் பண்ணணுன்னா அத்தனை கம்ப்யூட்டரையும் ஹேக் பண்ணணும். ஏதோ ஒரு இடத்துல அவங்க மேனிப்புலேட் பண்ணால் கூட அது வந்து கீ கேட்கும், அந்த ரகசிய கோட்வேர்டு. அதனால தான் இந்த கிரிப்டோன்னு நம்ம சொல்கிற வார்த்தை. சென்டருக்கும் ரிசீவருக்கும் நடுவில் இருக்கிற அந்த கிரிப்டோ டெர்மினாலஜி. இப்போ நான் சாதாரணமாக நம்ம எழுதுகிற டெக்ஸ்ட் வந்து நான் இமெயில் மூலமாக இன்னொருத்தருக்கு அனுப்புகிறேன்னா நடுவில் யாராவது ஹேக் பண்ண முடியும். அதையே நான் என்கிரிப்ட் பண்ணி அனுப்பினேன்னா யாராலையும் அதை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த கிரிப்டோகிராஃபி வந்து இதில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரோல் ப்ளே பண்ணுது. அதனால தான் வந்து இந்த பிட்காயின் வந்து ரொம்ப சேஃப் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த கிரிப்டோ கரன்சி, அதாவது இந்த பிட்காயின் ஏன் பாப்புலர் ஆச்சு அப்படின்னா, இதுவரைக்கும் இருந்த ஒரு ப்ராப்ளத்தை இது சால்வ் பண்ணுச்சு. அதாவது இப்போ என்கிட்ட ஒரு Word document or computer file இருக்கு அந்த டேட்டாவை நான் உங்களுக்கு இமெயில் மூலமா அனுப்பிச்சேன்னா அது என்கிட்ட இருக்க கூடாது உங்ககிட்ட போயிடுச்சு அப்படினா இப்போ ஃபிசிக்கல் வேர்ல்ட்ல பாருங்களா என்கிட்ட ஒரு ஆப்பிள் இருக்கு என் பக்கத்துல நீங்க உட்கார்ந்திருக்கீங்க இந்த ஆப்பிள் வேணும்ங்கறீங்க என்கிட்ட இருந்து அந்த ஆப்பிள் எடுத்து நான் உங்ககிட்ட கொடுக்கிறேன் கொடுத்த உடனே இந்த ட்ரான்ஸ்ஃபர் முடிஞ்ச உடனே என்கிட்ட அந்த ஆப்பிள் இருக்க கூடாது அப்பதான் அதுக்கு வேல்யூ இருக்கும் இப்போ நான் டிஜிட்டலா நான் ஒரு பணத்தை நான் உங்களுக்கு அனுப்புறேன் அப்படினா அது எனக்கு குறையணும் அது குறையலன்னா அந்த டிஜிட்டல் மணிக்கு வேல்யூவே கிடையாது அதுதான் இந்த கிரிப்டோ கரன்சியோடைய பிக்கெஸ்ட் ப்ளஸ் அந்த ப்ராப்ளத்தை தான் இந்த கிரிப்டோ கரன்சி அட்ரஸ் பண்ணுது என்கிட்ட இருந்து நான் வந்து என்னுடைய பிட்காயினை நான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னா அது என்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக அது டிடெக்ட் ஆகணும் இதுதான் டபுள் ஸ்பெண்டிங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிரிப்டோ கரன்சியில் அப்போ உலகத்தில் எவ்வளோ டிஜிட்டல் கரன்சி இருக்குது அந்த பிட்காயின் மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2,10,00,000 இந்த 2,10,00,000க்கு மேலே பிட்காயின் உருவாக்க முடியாது ஸோ இது எல்லாமே ஒரு அல்காரிதம் மேத்தமெட்டிக்கல் பசில் சால்வ் பண்ணினா தான் அந்த ஒவ்வொரு பிட்காயினாக எடுக்க முடியும் இப்போ ஒரு மலை குகை இருக்குது அதுக்குள்ளார தங்க சுரங்கம் இருக்குன்னா அந்த மைனர்ஸ் போய் அதை நோண்டி எடுத்து அந்த தங்கத்தை வெளியில் எடுத்துகிட்டு வர மாதிரி இந்த பிட்காயினை நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஒரு ரொம்ப கஷ்டமான மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணினா மட்டும்தான் ஒரு பிட்காயின் அதிலிருந்து நம்ம நோண்டி வெளியில் எடுக்க முடியும் அப்படி எடுக்கிறவங்களுக்கு பேர் இந்த பிட்காயின் மைனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இன்றைக்கி வந்து உலகத்தில் புழக்கத்தில் இருக்கிறது ஒரு 1,85,00,000 பிட்காயின்ஸ் இன்றைக்கி இருக்குது மற்ற பிட்காயின்லாம் இன்னும் நம்ம தோண்டி எடுக்கலை இன்னும் இனிமேல் தான் நம்ம அதை தோண்டி எடுக்கணும் ஸோ ஆக மொத்தம் பிட்காயின் 2,10,00,000 அதுக்கு மேலே பிட்காயின் அதிகரிக்க முடியாது ஸ்கார்சிட்டி இருக்கணும் இருந்தால் தான் அந்த பொருளுக்கு வேல்யூ இருக்கும் இப்போ திடீர்னு ஒரு நாட்டில் ஒரு மிகப்பெரிய மலை தங்க மலையை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு அந்த தங்கத்தோடைய வேல்யூ அப்படியே கீழே இறங்கிடும் ஸோ இன்றைக்கி இந்த பணம் கரன்சி நோட்டாக இருக்குது அப்புறம் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு கூகுள் பே பேடிஎம் அப்படி இருக்குது ஸோ வருங்காலத்தில் இது கண்டிப்பாக டிஜிட்டல் கரன்சியாக மாறப்போகுது ஆனால் அது பிட்காயினாக இருக்குமா எத்தீரியமாக இருக்குமா டாட்ச்காயினாக இருக்குமா இல்லை வேறு ஃபார்மில் இருக்குமா அப்படிங்கிறது நம்ம இப்போ சொல்ல முடியாது அதே நேரத்தில் இப்போ இதை சுற்றி பயங்கர ஹைப் இருக்கிறதுனால பலரும் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த கிரிப்டோ கரன்சி சூதாட்டம் தானா ரிஸ்க் எடுக்கலாமா இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா இதன் பின்னணியில் இருக்கின்ற டெக்னாலஜி என்ன நாளை பார்க்கலாம்